ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க நம்ம தமிழ் கிளாஸில் இப்போ பழமும் படகுன்னு ஒரு லசனை பார்க்கலாம் இதில் ஒரு சின்ன கதை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கா இதில் வந்து ஒரு முயல்குட்டியும் குரங்குட்டியும் இருக்குது நிறைய பறவைகளும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பழந்தோட்டம் செல்ல திட்டமிட்டேன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பழந்தோட்டத்துக்கு போய் பழங்களாம் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு படகுல என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் கிளம்பி போகிறாங்க ஏன்னா அந்த படகுல ரெண்டு பேரும் ஏறிட்டு பறவைகளும் சேர்ந்து எல்லாம் இருக்காங்க ஒரு பழந்தோட்டத்துக்கு போயிட்டாங்க பழங்களை பறிச்சுட்டாங்க அவங்களால பறிக்க முடியாது இல்லையா சின்ன குட்டி குரங்கு குட்டி அதனால் அது தா ரொம்ப ஏறி தாவ முடியாதனால பறவைங்களாம் என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது என்னென்னா மேலே இருக்கிற பழங்கள்லாம் அதோடைய அழகால் கொத்தி கொத்தி என்ன பண்ணுது குடைக்குள்ளே வச்சு எல்லாம் நிரப்பிடுச்சு நிரப்பி என்ன பண்ணுறாங்க படகுலெல்லாம் ஏறி போகிறாங்க ஆனால் அது இடம் தாங்க முடியல ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த படகு வந்து அப்படியே தள்ளாடுது விழுவுற மாதிரி தள்ளாடுது ஒன்று என்ன பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பறவைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொத்துக்களை கவி கொண்டன அப்படின்னா அந்த இருக்கிற பழங்கள்லாம் என்ன பண்ணுது வாயால் கவி கவி கொண்டு போயிட்டு கரையை சேர்த்துருக்கு சரிங்களா அப்போ கரையை உடனே ஈஸியாக அப்போ படகு வந்துடுச்சு அப்போ கடையை அங்கே பாருங்க கரைக்கு வந்துருச்சுங்களா அப்போ எல்லா பறவைங்களும் கொண்டு வந்து அந்த கூடக்குள்ளே வச்சிருது அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் வந்து நன்மையை அடையும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத ஒரு பழமொழி இதுக்கு நெக்ஸ்ட்டு பேரை சொல்வேன் எழுத்தை அறிவுன்னு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் கூ கொடுத்துருக்காங்க குரங்கு குடம் சு சுத்தியால் சுறா டு ஆடு சு ஆடு வீடு தூ துடுப்பு தும்பி நூ நுங்கு நுரை பூ புளியங்காய் புறா மு முரம் முயல் ரு கரும்பு குருவி லூ எலுமிச்சை இழுகிழப்பை ரூ முறுக்கு கிணறு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு படமும் படமும் சொல்லும் கொடுத்துருக்காங்க இக்கு பிளஸ் ஊ கூ கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து எழுத்துக்கள் இப்போ குயில் பசு நண்டு துப்பாக்கி நுங்கு புளி முயல் கரும்பு எலும்பு உணவு புழு புற்று நெக்ஸ்ட் இப்போ எழுத்து கொடுத்துருக்காங்க இந்த சூ மூ லூலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எழுத்து எங்கே இருக்குங்கிறத ரவுண்ட் பண்ணணுன்னு பாருங்கள் ஷூ இங்கே மூ இங்கே லூ இங்கே டூ இங்கே பூ இருக்குங்களா நெக்ஸ்ட்டு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணுன்னா இணைக்கணும் இப்போ புற்று அப்படின்னா புற்று இணைக்கணும் எலும்பு முறுக்கு துடுப்புலாம் இணைக்கணும் மாதிரி இங்கே படம் கொடுத்துருக்காங்க படிப்போம் வரைவேன்னு கொடுத்துருக்காங்க இதை படிச்சுட்டு இதில் இருக்க படத்தை என்ன பண்ணணும்னா இங்கே வரையணும் நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஒரு எழுத்துக்கு ரவுண்டு பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டை வந்து ஃபில் பண்ணணும் இப்போ நண்டு வண்டு இங்கே டூ இருக்குங்களா இது வந்து பொதுவான எழுத்து இப்போ பாருங்கள் உணவு கதவு ஊ இதில் பாருங்கள் கரும்பு அருவி இதில் பாருங்கள் விழுது கழுகு இருக்குங்களா இதில் உள்ளூ வந்து பொதுவான எழுத்தாக இருக்குது இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் நிரப்பு வேணு டாஸ் தாவுகிறது குரங்கு தாவுகிறது டாஸ் புல் தின்றது ஆடு புல் தின்றது டாஸ் கூடு கட்டுகிறது குருவி கூடு கட்டுகிறது நெக்ஸ்ட்டு ஒரு மலை மலைன்ற ஒரு பாடலில் கொடுத்துருக்காங்க கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுக்கள் தடத்தட என்னை இடி இடிக்குது தாளம் தப்பாமல் குடுகுடு என்னை ஓடுவோமோ வெளியில் நிற்காமல் கலகல என்னை சிரிப்போமோ கள்ளம் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் அதாவது மழை வந்துச்சுன்னா சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா எப்படி மழை வரும் ஃபஸ்ட்டு மேகம் கூட்டம்லாம் கருப்பாயிடும் அதுக்கப்புறம் மின்னல் மின்னும் அதுக்கப்புறம் இடி இடிக்கும் அதுக்கப்புறம் மழை வந்துடும் மழை வந்தோடனே என்ன பண்ணிவிடுவாங்க வெளியில் விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க இல்லையா போய் நல்லா அழகாக சிரிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கப்பல்லாம் விடுறாங்க இவங்களுக்கு கவலை இல்லாமல் அந்த மலையில் ஜாலியாக விளையாடுறாங்க நெக்ஸ்ட்டு இப்போ இக்கு பிளஸ் உ கூல வர எழுத்துக்கள் இப்போ கூ கூண்டு கூடாரம் தூ தூண் தூண்டில் பூ பூரி பூண்டு மூ மூடி மூங்கில் படமும் சொல்லும் கொடுத்துருக்காங்க கூடு சூரியன் குண்டூசி தூண்டில் நூல் பூட்டு மூங்கில் வல்லூர் வானூர்தி நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் மட்டம் விடும் கொடுத்துருக்காங்க இல்லையா பூ டூ ரூலாம் கொடுத்துருக்காங்கல்ல அதை என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற எழுத்துக்கள் நம்ம ரவுண்ட் பண்ணனும் இங்க பாருங்க யூ இருக்கு இங்கே ரூ இருக்கு இங்கே பூ இருக்கு இங்கே நூறு இருக்குது இது மாதிரி எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கோம் நம்ம ரவுண்ட் பண்ணணும் அதே மாதிரி படிப்போம் இணைப்போங்கிறதுல பாருங்க வள்ளூர் இது கூண்டு இது மூங்கில் இது தூண் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் இங்கே படம் வரையணும் இப்போ வரங்க கூண்டு அப்படின்னா இந்த கூண்டு எடுத்து இங்கே படம் வரையணும் நெக்ஸ்ட்டு நிரப்புவேன்னு கொடுத்துருக்காங்க இதில் டேஷ் கொடுத்துருப்பாங்க பிக்சர் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அதை ஃபில் பண்ணணும் அப்போ சூரியன் இது பாருங்க பூக்கள் இது கொடுத்துருப்பாங்க இக்கு காயில் கொடுத்துருக்காங்க பூ வந்து நம்ம எழுதணும் பூக்கள் நெக்ஸ்ட்டு இணைத்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க இது பாருங்க மூங்கில் முரம் இது கண்டு நூல் இது தூண்டில் முள் இது புட்டு சாவி நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க சூ டூ கொடுத்து டூ கொடுத்துருக்காங்க சொற்களை இணைத்து எழுதணும் சொல் உருவாக்குவேன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை எடுத்து இங்கே எழுதணும் சுடு சூடு முடி மூடி குடம் கூடம் புட்டு பூட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் உனக்கும் எனக்கும்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு பூனைக்குட்டி இருக்குது இன்னொரு பூனைக்குட்டி அவங்க ஃப்ரெண்டு ஓகேங்களா அது பக்கத்தில் இருக்குது அது வந்து காலிங்கல் அடித்தோடனே கிறு காலிங் பெல் வந்து சத்தம் சத்தங்களுக்குள்ளே க யார் அதுன்னு கேட்குது உள்ளே வரலாமா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க உள்ளே வரும்பொழுது கேட்டுக்கிட்டு வராங்க நான் வரலாமா அப்படின்னு சரி வந்து உட்காரு அப்படின்னு அது சொல்லுது ஓகே ஃப்ரெண்டு வந்து என்ன கொடுக்குற ஒரு முறுக்கு கொடுத்து இந்தா நீயே சாப்பிடுன்னு கொடுக்குது இது எனக்கா அப்படின்னு கேட்குது இந்த பூனைக்குட்டி ஆமாம் இந்தா உனக்கும் சா கொடு ஐ எனக்கு இது பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுது சரிங்களா அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்சத கொடுக்குது இல்லையா அப்போ நம்ம நண்பர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்து மகிழணும் அப்போ ரெண்டு பேருமே ஜாலியாக சாப்பிட்றாங்க இல்லையா ஓகே சுடன் இந்த மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் ஓகே சுடன் தேங்க்யூ